வாயை கிளறீங்க நீங்க. கவினை பத்தி இன்னைக்கு பேசணுமான்னு யோசிக்கிறேன். பாவம், அவரே வந்து இன்னைக்கு ஹெட்லைன் நியூஸ்ல இருக்காரு. பாஸ் நிகழ்ச்சி வரலாற்றிலேயே மக்கள் ஓட்டு போட்டு வெளியே எவிக்டான ஒரு கேண்டிடேட், ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கேண்டிடேட்டை திருப்பி ஒரு கண்டஸ்டன்ட் உள்ள இறக்குறது. வெளி உலகத்துல நிஜமா நடக்கிற காதலையே அவங்க அவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. அங்க 1 ஹவருக்கு நடக்கிற காதலை நீங்க வந்து ஒத்துக்கணும்ன்றீங்களா? மதுமிதா நிகழ்ச்சியை விட்டு விலகுனது அவங்கள விட எனக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருந்தது. ஒவ்வொருத்தரோட உண்மை முகமும் தெரியும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில சொல்றாங்களே, இந்த நிகழ்ச்சியுடைய உண்மை முகம் எனக்கு அன்னைக்கு தெரிஞ்சது. வார்த்தை வார்த்தைன்னு தான் சொல்ல முடியும். அஃப்கோர்ஸ் ரெண்டு பேர் அங்கே எல்லா டைமும் லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதுக்கு தான் நாங்கள் வந்து கலாச்சிக்கிட்டே இருப்போம். நான் பாடினதை மட்டும் ஏன் இவங்க இப்படி மூஞ்செல்லாம் கோணலாக வச்சுட்டு பாடுறாங்க அப்படின்னு எல்லாரும் யோசிச்சிருப்பீங்க. என்ன கஸ்தூரி லூஸ் ஆயிட்டாளா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம வந்து பிக்பாஸுடைய மனம் தெரிந்து அவர் மனம் கோணாமல் ஏதாவது கண்டென்ட் கொடுத்துடணும், இல்லைன்னா நம்மளை வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இங்கே வந்து அவர் என்ன ஆகிவிட்டாருன்னா, கமல் சார் தர்ஷனுக்கும் ஷெரீனுக்கும் நடுவில் என்னாச்சுன்னு பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு வந்துட்டார். எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ் வீட்டில் கவின் வந்து உங்களை ஒரு நிக்னேம் வச்சு கூப்பிட்டாரு, அந்த விஷயம் கேள்விப்பட்டோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? கவினை பற்றி இன்னைக்கு பேசணுமான்னு யோசிக்கிறேன். பாவம், அவரே வந்து இன்னைக்கு ஹெட்லைன் நியூஸில் இருக்காரு. இன்னைக்கு 30ஆம் தேதி ஆகஸ்ட்டு. கவின் மற்றும் கவினுடைய பெற்றோருடைய செய்திகள் தான் இன்னைக்கு தலைப்பு செய்தி. அதனால் வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சணுமா அப்படின்னு என்னுடைய அடிப்படை கண்ணியம் என்னை தடுக்கிறது. அந்த அடிப்படை கண்ணியம் இப்போ எனக்கு இருக்கு இல்லைங்க. வெளியே வந்து ஒருத்தரை பற்றி தப்பாக பேசக்கூடாது அப்படின்னு எனக்கு இருக்கு இல்லைங்க. அதே மாதிரி நான் எல்லாருக்கும் இருக்கணும்னு எதிர்பார்த்தேன்னா அது என்னுடைய ஏமாளித்தனம். நானும் ஒருத்தங்களை பற்றி தவறாக சொன்னால் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் எனக்கும் என்னங்க வித்தியாசம்? நான் அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. பேர் சொல்லாமல் நீங்கள் சொல்லுங்கள், நான் இதற்கான பதில் சொல்கிறேன். என்ன தாக்கி பலர் தனி மனித தாக்குதல்கள், உருவக்கேலிகள், விதவிதமான கிண்டல்கள், ஈழ்ச்சொற்கள், கொச்சை வார்த்தைகள் இதையெல்லாம் பேசியிருக்காங்க நிகழ்ச்சியில். அதுக்கு நான் ஏன் வந்து எந்த விதமான ரியாக்ஷனும் கொடுக்கல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். முகத்துக்கு எதிரே யாராவது என்ன மட்டும் இல்லை வேற எந்த ஒரு பெண்ணை இழிவுபடுத்தினாலும் அவங்க அன்னைக்கே துவச்சி காய போட்டு தொங்க விட்டுட்டு வர்ற ஆள்னா, அதை வந்து நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் முதுகுக்கு பின்னாடி பேசுகிற முதுகெலும்பில்லாதவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமோ அல்லது அந்த அளவுக்கு தரக்குறைவோ என்கிட்ட கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு தெரியாது, என் பின்னாடி போய் சொல்கிறாங்கன்னா அப்போ முன்னாடி பேச துப்பு இல்லாமல் தானே பின்னாடி பேசுகிறாங்க. முன்னாடி பேச தைரியமாக இருக்கிறவங்களுக்கு நாம் வந்து பதில் சொல்ல முடியும். முதுகுக்கு பின்னாடி பேசுகிறவங்க வந்து மொட்டைக்கடி தாசி எழுதுகிற மாதிரி, அவங்களுக்கெல்லாம் வந்து முதுகெலும்பு அப்புறம் மற்ற முக்கிய இதர அம்சங்கள் இல்லாதவங்க அப்படின்னு நம்ம வச்சுக்க வேண்டியது தான். பேசுனேன். மதுமிதா நிகழ்ச்சியை விட்டு விலகுனது அவங்கள விட எனக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பாக இருந்தது. ஏங்க நீங்க யாருமே ஏன் கேட்கலன்னா என்ன, எல்லாருக்கும் இங்க தெரிஞ்சிருக்கு அதனால கேட்க மாட்டேங்கிறீங்க. கமல் சார் அடிக்கடி கேட்டாரு, வெளியே இருக்கிற கஸ்தூரி உள்ள இல்லையே, வெளியே இருக்கிற கஸ்தூரி உள்ள இல்லையேன்னு. இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு அம்சமே ஒவ்வொருத்தருடைய உண்மை முகத்தை வெளியே கொண்டு வர்றது தானே. வெளியே இருக்கிற கஸ்தூரி உள்ளே போனதுக்கப்புறம் பேசலைன்னு சொல்கிறது அந்த குற்றச்சாட்டை ஓரளவுக்கு நான் கூட ஒப்புக்கொள்கிறேன். எப்படின்னா, நான் புரணி பேசலை, பொல்லாங்கு பேசலை, ஒருத்தர் முதுகு பின்னாடி போய் அவங்கள கேலி பேசலை, போய் பேசலை. என்னெல்லாம் விஜய் டிவி பிக்பாஸ் எதிர்பார்த்த சில விஷயங்களை நான் பேசலை. ஆனால் நான் என்னெல்லாம் பேசினேன்னு கேட்டால், நான் நிறைய அரசியல் பேசினேன், பெண்ணுரிமை பேசினேன், பெண்ணியம் பேசினேன், சமூக கருத்துக்கள் நிறைய விஷயங்கள் பேசினேன், ஒருமைப்பாடு பேசினேன், தமிழ்நாட்டு பிரச்சனைகளை பேசினேன், அபிக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது ரொம்ப பெரிய அளவில் பேசினேன். அதே போல் மதுமிதாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இக்கட்டான நிலைமை வரும்பொழுது பெரிய அளவில் பேசினேன். நான் கவினுக்கோடைய பிரச்சனைகளையோ இல்லை
முகனுடைய பிரச்சனைகளையோ பேசலை அப்படின்னாலும் காவிரி பிரச்சனையோ பேசினேன். அதை ஏன் போடலை, மதுமிதாவுக்கு நான் பேசினதை ஏன் போடலை அப்படிங்கிற காரணத்தை நீங்கள் வந்து பிக்பாஸை தான் கேட்கணும். நிறைய பேசியிருக்கேன், அந்த ஃபுட்டேஜ் அவங்கக்கிட்ட இருக்கு. ஏன் போடலைங்கிற காரணத்தை அவங்க சொல்லாமல் என்னால் சொல்ல முடியாது. திட்டப்படி சட்டப்படி தான் நான் பேச முடியும். ஆனால் மதுமிதா விலகுனதில் அவங்கள விட நிலை குலைஞ்சு போனது நான் தான். அன்றைக்கி ஒரு நாளில் எனக்குள்ளே நடந்த மாற்றங்களை வெளியே சொல்ல முடியாது. அவ்வளவு ஒரு ஒவ்வொருத்தரோட உண்மை முகமும் தெரியும் அப்படின்னு இந்த நிகழ்ச்சியில் சொல்கிறாங்களே, இந்த நிகழ்ச்சியுடைய உண்மை முகம் எனக்கு அன்றைக்கி தெரிஞ்சது. நீங்கள் வந்து அந்த வீட்டுக்குள்ளே எது நடந்தாலும் எல்லாரும் பார்க்க முடியும், கரெக்ட்? அப்படி இருக்கும்பொழுது அவங்க வந்து செல்ஃப் டேமேஜ் பண்ணும்போது ஏன் ஒருத்தர் கூட தடுத்து நிறுத்தல, ட்ரை பண்ணலாம் அவங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்னு? ஏன்னா எங்களுக்கு தெரியாது எவ்வளோ ட்ரை பண்ணாங்க அப்படின்ட்டு. அந்த அந்த டே எப்படி இருந்தது? மதுமிதா விஷயத்தை பேசுறதுக்கு எனக்கு சட்டபூர்வமான அனுமதி வரலை, இன்னும் பைசாவும் வரலை. அதனால் நீங்கள் அதை மனசில் வச்சுட்டு என்னோட பதிலை எடுத்துக்கோங்க. எல்லாரும் எல்லாத்தையும் பார்க்க முடியுங்கிறது உண்மைதான். வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, வீட்டுக்கு வெளியே இருக்கிறவங்களும் அந்த நிகழ்ச்சியை பார்க்க முடியுங்கிறது உண்மைதான். பப்ளிக் பார்க்கல, ஆனால் பிக்பாஸ் பார்த்துட்டு தானே இருக்காங்க. ஸோ யாரும் ஆக்ஷன் எடுக்கலை அப்படிங்கிற கேள்விகளுக்கு பதில் என்னால் அதில் எதையுமே வந்து சரியான பதிலை சொல்ல முடியாது. ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அந்த பிரச்சனை யாரால் ஆரம்பிக்கப்பட்டது, அவங்க என்ன மாதிரி அப்படிங்கிறத தாண்டி நியாயம் உண்மை அப்படின்னு ரெண்டு விஷயம் இருக்குது. மனசாட்சின்னு ஒன்று இருக்குது, அதை எல்லாத்தையும் தாண்டி மனுஷத்தன்மைன்னு ஒன்று இருக்குது. மனுஷத்தன்மை அப்படிங்கிறது அந்த வீட்டில் சேரன் சார் கிட்ட கொஞ்சம் இருக்குது, கஸ்தூரி கிட்ட இருந்துச்சு. ஸோ உருவ கேள்வி பற்றி நீங்கள் சொன்னீங்க, வனிதா இஷ்யூல வந்துட்டு நீங்க ஸ்கூல் டாஸ்க்ல வந்துட்டு வனிதா வாத்து அப்படிங்கிற ஒரு விஷயம், வனிதா வாத்துன்னு சொன்னனா, வாத்து வனிதா அப்படின்னு சொன்னனா, அவங்க சொல்றாங்க, அவங்க சொன்னாங்க. நீங்க குறும்படம் வேணா போய் பாருங்க, அந்த எபிசோட வேணா போய் பாருங்க. மறுபடி சொல்றேன், வாத்த வாத்துன்னு தான் சொல்ல முடியும். குவா குவா வாத்த வாத்துன்னு தான் சொல்ல முடியும். வாத்து பாடலை நான் வனிதாவுக்கு கோபம் வருது அப்படிங்கிறதுக்காக சோத்து பாடல் அப்படின்னு மாற்ற முடியாது. அது வாத்து பாடல். வாத்து பாடலை பாட வனிதாவை கூப்பிடுகிறேன் அப்படின்னு சொன்னால் உடனே நீ என்ன வாத்தான்னு கேட்குறியா அப்படின்னு கேட்கறது வந்து அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஒரு ஃபுட்டேஜ் அவங்களுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான். அந்த வாரத்திலேயே ப்ரொமோல கஸ்தூரி வந்தது அந்த ஒரு விஷயத்துல தான். ஏன்னு கேட்டால் நாம் அது வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும், எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு பாட்டு பாடிட்டு இருந்தா அதெல்லாம் வந்து வராது. கண்டென்ட் அப்படின்னும் பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் கண்டென்ட்டுங்கிறது நாட்டுக்கு நாலு நல்ல விஷயம் சொல்லணும், உள்ள வெளியிலேருந்து பார்க்கும்பொழுது ரொம்ப நெகட்டிவாக இருக்குது, சரி இப்படியும் இந்த கேமை விளையாடலாம் அப்படின்னு உள்ளே போய் நம்ம நிரூபிக்கலாம் அப்படின்லாம் நினச்சி தான் நம்ம போகிறோம். உள்ளே போய் பார்க்கும்பொழுது தான் தெரியுது காதல் அழுவாச்சி சண்டை இந்த மூணு தான் வந்து அங்கே விரும்பப்படுது, அதை தான் அதை மட்டும்தான் வெளியே காட்டுறாங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவாக தெரிகிறது. எல்லாரும் எல்லா டைமும் சண்டைலாம் போட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் ரெண்டு பேர் அங்கே எல்லா டைமும் லவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதுக்கு தான் நாங்கள் வந்து கலாச்சிக்கிட்டே இருப்போம். நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பாடல், லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் அப்படின்னு நான் ஜாலியாக பாடிக்கிட்டு இருப்பேன். நான் பாடினதை மட்டும் ஏன் இவங்க இப்படி மூஞ்செல்லாம் கோணலாக வச்சுட்டு பாடுறாங்க அப்படின்னு எல்லோரும் யோசிச்சுருப்பீங்க. என்ன கஸ்தூரி லூஸ் ஆகிட்டாளா அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் என் எதிர கவினுல் ஆஸ்லியாவும் உட்கார்ந்துருக்காங்க, அவங்கள பார்த்து தான் நான் பாடுறேன் அப்படிங்கிறது எடிட்டிங்கில் போயிடுச்சு. இப்போ புரியுதா? கஸ்தூரியுடைய அந்த கலாய் எங்கேயுமே குறையலை. டெய்லி ஒரு பாட்டு பாடியிருக்கேன், அங்கே இருந்த ஒவ்வொரு நாளும் நான் ஒரு காதல் பாட்டு பாடியிருக்கேன். அவங்க எதிர அவங்க பின்னாடி போய் பாடுவேன், முன்னாடி போய் பாடுவேன், கேமராவில் போய் பாடுவேன், அது எல்லாமே இல்லை. கடைசி நாள் இது மட்டும் நான் எனக்கே அதை பார்க்கும்போது என்ன நான் லூஸ் ஆகிட்டேனா அப்படின்னு எனக்கே தோணுது. இட்ஸ் ஓகே, யார் யாருக்கு எது தேவையோ அதை மட்டும் கொடுப்போம் அப்படின்னு பிக்பாஸ் முடிவு பண்ணியிருக்கும் பொழுது, மக்களுக்கு இதுதான் தேவைன்னு பிக்பாஸ் முடிவு பண்ணி சொல்லும் பொழுது அதில் நாம் வந்து வேற மாதிரி அதை கொண்டு போகணும்னு நாம் நினைக்கிறது வந்து எப்படி, அது நடக்காதுல்ல. நாம் நினைக்கலாம், பிக்பாஸ் நினைக்கணும் இல்லை நம்ம என்ன சொல்கிறோங்கிறத. இங்கேயே நான் வந்து 10க்கு 19 விஷயம் பேசுகிறேன், வீட்டுக்குள்ளே பேசாமல் இருந்திருப்பேனா? அந்த மாதிரிலாம் இருந்திருந்தால் அது மெடிக்கல் மிரக்கல் இல்லையா?
இட்ஸ் ஓகே. நேச்சுரலாவே நீங்க வந்து ரொம்ப போல்டான ஒரு லேடி வந்துட்டு இதுக்கு முன்னாடி நிறைய ரியாக்ட் பண்ணுவீங்க, எல்லா சமூக பிரச்சனைகளுக்கும் ரியாக்ட் பண்ணிருப்பீங்க. பட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் அந்த மாதிரி ரியாக்ஷன் எதுவுமே வரல. நீங்க வாலண்டியரா இந்த சண்டைக்கு போகல அப்படின்னு நான் சொல்ல வரல, ஏன்னா வந்த பிரச்சனைகளை கூட நீங்க வந்து சரியா வந்து ஹேண்டில் பண்ணல, அது ரியாக்ட் பண்ணல, பண்ணாத மாதிரி அது கேம் பிளான் எப்படி எடுத்துக்கலாம். நீங்க கேக்குற கேள்விய பார்த்தா என்னடா இது, கஸ்தூரி எப்பவுமே மனசுல பட்டத யாருக்கும் பயப்படாம பட்டுன்னு உடைக்கிற ஆளாச்சு. அவ பிக் பாஸ்ல போய் எல்லாம் நிறைய பேசிருப்பாங்களே, ஒருவேளை அப்படி பேசினது எதையுமே எடிட்டிங் டேபிள்ல வச்சு கட் பண்ணி பிக் பாஸ்ல தான் எதையுமே வெளியே காட்டாம விட்டுட்டாங்களா அப்படிங்கிற மாதிரியே இந்த கேள்வி இருக்கு. இந்த மாதிரி நீங்க கேள்வி கேட்டா நான் அதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும், அத ஆமா அப்படின்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நீங்க யோசிச்சு பாருங்க, என்ன தர்ம சங்கடத்துல ஆளாக்காதீங்க. அவங்க நல்லவங்க வல்லவங்க, நான் தான் நான் பேசினாலும் அவங்க எடிட் பண்ணலன்னு நானே சொல்றேனே, அதை ஏன் நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க? அப்படிலாம் கிடையாது, எந்த பிரச்சனையுமே வரல, எந்த அசம்பாவிதமும் நடக்கல, எந்த அநீதியும் நடக்கல, அதனால கஸ்தூரி பேசல நீங்க நினைச்சுக்கோங்களேன். இல்லையா, நம்ப மாட்டீங்களா? பேசுகிற இடத்துல நம்ம பேசுகிறோம். நான் தான் சொல்லிட்டேனே, மக்களுக்கு எது தேவை அப்படிங்கிறத அவங்க வந்து ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்காங்க. அதில் வந்து நான் நிறைய பேசுகிறேன், நான் அபிக்கு எனக்காக நான் பேச முடியாது, ஏன்னா எனக்கு முதுகுக்கு பின்னாடி பேசுகிறவங்கள நம்ம பதில் சொல்ல முடியாது. பட் அபி விஷயத்துலேயும் மதுமிதா விஷயத்துலேயும் வனிதா விஷயத்துலேயும் கூட நிறைய பேசியிருக்கேன், நிறைய நிறைய சரியான இடங்களில் சரியான கருத்துக்களை முன் வச்சுருக்கேன். அதெல்லாம் வரலங்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் கமல் சாரோடைய நான் நிறைய பேசியிருக்கேன். அவர் கேட்டார், ஏன் நீங்கள் வந்து வெளியே பேசவே, நீங்கள் வந்து வேறு மாதிரி இருக்கீங்க அப்படி பேசவே இல்லையான்னு கேட்டார். சார் நீங்கள் தெரிஞ்சு சொல்கிறீங்களா இல்லை தெரியாமல் சொல்கிறீங்களா, எப்படி கஸ்தூரிய பேசாம வைக்க முடியும் அப்படின்னு சொன்னா அது ஒரு மிகப்பெரிய சாதனை இல்லையா? அந்த பாராட்டை வந்து நீங்க கஸ்தூரிக்கு கொடுக்கறத விட எடிட்டர்ஸ்க்கு கொடுக்கறது ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருக்கும். எப்படி நீங்க அப்படி சொல்றீங்கன்னு கேட்டேன். இல்ல நீங்க வந்து ட்விட்டர்ல கொடுக்குற அளவுக்கு போல்டா இங்க எதுவும் சொல்லலையே அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், நான் கண்டிப்பா போல்டா பேசிட்டு தான் இருக்கேன், நீங்க பார்க்கலையா சார் அப்படின்னு கேட்டதும் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கு உடனே அவர் சொன்னார், இல்லை வெற்றி இலக்காக இருக்க வேண்டும் அப்படின்னாரு. நான் சொன்னேன், வெற்றி இலக்குங்கிறது எல்லாருக்கும் வெற்றி தான் இலக்கு, ஆனால் எனக்கு போகிற இடத்த விட போகிற பாதை நியாயமாக இருக்கணும். சும்மா வெற்றிக்காக நாங்கள் வந்து பொய்யா லவ் பண்ணுறது, நான் அந்த மாதிரி பண்ணுற வேலையெல்லாம் நான் எப்படி பண்ண முடியும் சொல்லுங்கள், அதை செய்ய முடியாது. ரெண்டாவது, பெண்களை கொச்சப்படுத்தக்கூடாது, ஊனமற்றவர்களை கொச்சப்படுத்தக்கூடாது, உறவை கேள்வி பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை வந்து கடைபிடிச்சிக்கிட்டு வர்ற விஷயங்கள். அப்படி இருக்கும்பொழுது ஊனமுற்றவர்களையோ இல்லை மனநிலை உறுதியாக இல்லாதவர்களையோ நான் எப்படி போய் அங்கே பேசுவேன்? வனிதா நீட்ஸ் ஹெல்ப், வனிதா டசன்ட் நீட் ஃபைட். வனிதாவோட நம்ம ஓரளவுக்கு பேசி பார்க்க முடியும், அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல மற்றவர்கள் மாதிரி அவங்கள பின்னாடி போய் குத்துறதும் கேலி பண்ணுறதும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு அந்த மாதிரி விஷயத்தில் ஏற்பே கிடையாது. ஒரு மனநிலை மாறுபட்ட ஒரு 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 ஆளுமையை வைத்து அதை வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்ணி அதை பொழுதுபோக்காக மக்களுக்கு காட்டுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய தவறான உதாரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். I packed for 14 days. 14 days. Edanala did you know that? I knew. Okay. It's very obvious. So ulle yaar nadikiranga yaar unmaya irukanga ngiradhu therinju dhaan ulle porom. Appo yaar wild card ah poravanga la modhal varam ellaru nominate pannuvanga apdi ngiradhu theriyadha oru vishayam kediyadhu. In the absence of anybody else we will be nominated apdi ngiradhu confirm ah theriyum. So வெளியே வருவோம், சீக்ரெட் ரூம் கொடுப்பாங்கங்கிற அளவுக்கு தெரியும். பட் சீக்ரெட் ரூம் நான் அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியோடு உள்ளே போனேன் ஃபஸ்ட்டு. இன்னொன்று, மதுமிதா வெளியே போனது வந்து இட் சேஞ்ச் த கேம். ரெண்டு வகையில் அது மாற்றிச்சு. நம்பர் ஒன், நாமினேஷன்ஸில்
நாங்கள் ரெகுலராக நாமினேட் பண்ணுற சிலர் வந்து மதுமிதா பண்ணுவாங்க, அவங்களுடைய நாமினேஷன்ஸ் இல்லாமல் போச்சு. அது இருந்திருந்தால் இன்னொரு பர்சன் அன்னைக்கு நாமினேட் ஆகியிருப்பாங்க. செகண்ட், கேம் மாறி போச்சு, ஏன்னா அவங்களுடைய இன்புட்ஸ் இல்லாமல் போச்சு. தேர்ட், அவங்களோட எனக்கு இருக்கிற இன்ட்ராக்ஷன்ஸ் எதுவுமே, நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த வாரத்தில் அவங்க என்னவோ ஃப்ரைடே அன்னைக்கு வெளியே போகிறாங்க, ஆனால் மண்டே டு ஃப்ரைடே மதுமிதா கஸ்தூரியை காணும். அது ஏன் அப்படிங்கிறத அஃப்கோர்ஸ் நான் சொல்ல முடியாதே, நீங்கள் இவங்கள தானே கேட்கணும். பட் அது ஒரு பெரிய டைனமிக். அதெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா கேம் வேறு மாதிரி இருந்திருக்கும், ஷோவே வேறு, ஷோ நியாயமாக இருந்திருக்கும். அது இல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, மதுமிதா போன அந்த சர்க்கம்ஸ்டன்ஸில் மற்ற ஹவுஸ்மேட்ஸோட பிஹேவியர் அண்ட் ஹவு பிக் பாஸ் ஹேண்டில் த இஷ்யூ, அதில் எனக்கும் பாதிப்பு இருக்குது. நான் எப்படி யோசிக்கிறேங்கிறதும், அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த இதை நாம் எப்படி விளையாடணும், விளையாடணுமா அப்படிங்கிற நிலைக்கு நானும் வரேன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? வி லூஸ் இட் பிகாஸ் இட்ஸ் நாட் ஆல் அபோர்ட். ஸோ விளையாடணுமா அப்படிங்கிற அந்த தாட் வரும்பொழுது, சீக்ரெட் ரூம் ஆஃபர் பண்ணும்பொழுது தெளிவாக இருந்தேன், கண்டிப்பாக நான் எடுத்துக்க போகிறது இல்லை அப்படின்னு. மனசாட்சிக்கு விரோதமாக யார் பேசினாலும், அந்த மேடையில் யார் பேசியிருந்தாலும் நான் பேசலை. ஸோ நீங்களே சொல்லியிருந்தீங்க ஷோக்கு, வேறு வெளியிருந்து பார்க்கும்போது வேறு மாதிரி தெரியுது, உள்ளே வந்தால் வேறு மாதிரி தெரியுதுன்னு நீங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் பேசுனீங்க. உங்களுக்கு உள்ளே எப்படி ஃபீல் ஆச்சு? நீங்கள் வெளியே நம்ம பார்க்குற மாதிரியான விஷயங்கள் உள்ளே எதுவுமே இல்லையா? அது அப்போ நான் உள்ளே என்ன நடக்குதுங்கிறத சொல்கிறதுக்கு எனக்கு அனுமதி இல்லை. ஆனால் பிக்பாஸுங்கிறது ஒரு தலைகீழ் நிகழ்ச்சி தான். வெளியே பார்க்கறது உள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை, உள்ளே இருக்கிறது வெளியே தெரியணும்னு அவசியம் இல்லை. அது என்னையே நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கலாம். நான் வெளியே இப்படி தான் இருக்கேன். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த கஸ்தூரிக்கும் இப்போ நீங்கள் பார்க்குற கஸ்தூரிக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? ஆனால் ஒரு ரெண்டு வாரம் அந்த கஸ்தூரியை காணும் இல்லை. அந்த மாதிரி மெடிக்கல் மிரக்கல்லாம் நடக்கும். இப்போ வீட்டுக்குள்ள இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ்ல சேரன் சாரை தவிர மற்றவர்களை பத்தி பேசுற ஐடியாவே எனக்கு இல்ல. சோ நீங்க சொன்னீங்க நிறைய கான்டெக்ஸ்ட் லூஸ் ஆகுது, நிறைய உள்ள நடக்கிறது வெளியே தெரியறது இல்ல அப்படின்னு. பட் நீங்க உள்ள போகும்போதே வந்து அந்த இந்த கான்டெக்ஸ்ட் நிறைய லூஸ் ஆகுன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் போலயா? நீங்க போனேன், ஆனா அதை தாண்டி நமக்கு ஒரு ஈகோ இருக்கும்ல, இவங்க எப்படி நம்மளை வந்து டேக்கிள் பண்ணாலும். இப்போ உள்ளே போகும்பொழுது, அந்த நேரத்தில் உள்ளே போகும்பொழுது அஞ்சு பேர் இருந்தால், ஐ திங்க் 9 கண்டஸ்டன்ஸ் வெதர், நான் பத்தாவதாக உள்ளே போகிறேன். அந்த நேரத்தில் வெளியே என்ன சொல்கிறாங்க, ஆ வனிதா விஜயகுமாருக்கு பதிலாக கஸ்தூரி அனுப்புகிறோம் அப்படின்னு வெளியே பேசுகிறாங்க. நான் வந்து தெளிவாக உள்ளே போகிறேன், என்ன வந்து வில்லியே ஆக்க முடியாது அப்படின்ற கெத்தில் உள்ளே போகிறேன். வில்லியாக்க முடியாதுன்னா வில்லி தான் தேவை. அப்போ வில்லி என்ன வில்லி ஆக்க முடியாதுன்னா, ஓகே வனிதாவையே நாங்கள் இறக்குவோன்னு. வரலாற்றிலேயே, பிக்பாஸ் நிகழ்ச்சி வரலாற்றிலேயே மக்கள் ஓட்டு போட்டு வெளியே எவிக்டான ஒரு கேண்டிடேட் ஃபஸ்ட் டைம் இன் த ஹிஸ்ட்ரி ஆஃப் பிக் பிரதர் ஆர் பிக் பாஸ், இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு கேண்டிடேட்டு திருப்பி ஒரு கண்டஸ்டன்ட்டு உள்ளே இறக்குறது. ஐ திங்க் வரலாற்றில் பிக் பிரதர் ஹிஸ்ட்ரியிலே சீக்ரெட் ரூமை வேணான்னு சொன்னது நான் தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், ஹிஸ்ட்ரி இன் த மேக்கிங். எனியோ, எது நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒருத்தங்க வந்து ஃபஸ்ட்டு டைமே அவங்கள வந்து அவங்களுக்கு இம்யூனிட்டி போன அடுத்த நிமிஷமே ஒருத்தங்களை வெளியே அனுப்பிச்சவங்கள நம்ம திருப்பி வைல்காடை அனுப்பிச்சு அவங்களுக்கு இந்த வாரம் அடுத்த வாரம் இப்படி நிறைய வாரங்கள் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால், கஸ்தூரி இதை தான் சொன்னேனே, நான் பேசலை, பிக்பாஸ் எதிர்பார்த்த கண்டென்ட்டை நான் கொடுக்கல பேசலை அப்படிங்கிறது அங்கேயே தெளிவாகுது. ஸோ வில்லி ஆக முடியாது, அட்லீஸ்ட்டு காமெடி பீஸ் ஆக்கலாமே அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டம்மி பீஸ் ஆகாமல் நல்ல மம்மின்னு பேர் வாங்கிட்டு வந்திருக்கிறது எனக்கு ஓகே. மற்றபடிக்கு கான்டெக்ஸ்டில் லூஸ் ஆகுதா அப்படின்லாம் கேட்டால், சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு வந்து ஹவுஸ்மேட்ஸை நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஹவுஸ்மேட்ஸில் இன்றைக்கி கூட நான் ஃபுல்லாக எபிசோட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்தேன். அது எப்படி இருக்கும்னா, சினிமாவில் வந்து நம்ம கிளைமேக்ஸை ஃபஸ்ட்டு டே ஷூட் பண்ணுவோம், இன்ட்ரடக்ஷன் சீனை வந்து பேக்கப் டே 40th நாள் ஷூட் பண்ணுவோம், ஆனால் படத்தில் வந்து அதை தலைகீழாக வச்சு நம்ம எடிட் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி தான் இருக்குது.
ஒவ்வொரு நாளும் வந்து பாட்டு போடும்பொழுது சாண்டி அண்ட் கம்பெனி வந்து டான்ஸ்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க, சுறுசுறுப்பாக இருக்காங்க. ஷெரீன் அப்படி தூக்க கலக்கமாக எழுந்து பார்க்குது, சேரன் சார் எங்கேயாவது அப்படி பார்த்துட்ருக்காரு. ஆனால் ஒன்றும் அப்படி கிடையாது, நாங்கள்லாம் முன்னாடியே எந்திரிச்சு உட்காந்துருப்போம், கடைசியாக எந்திரிக்கிறவங்களை வந்து ஃபஸ்ட்டு ஆடுற மாதிரி ஒரு சுவாரஸ்யத்துக்கு காட்டுறாங்க. எல்லாமே தலைகீழாக தான் இருக்கும், ஓகேவா? அது அப்படி தான் பார்க்கும்பொழுது மூணு தரம் பாட்டு போட்டு எந்திரிக்கலையே அப்படின்னு. நான்லாம் வந்து என்னை ஒரு தரம் சுட்டதுக்கப்புறம் கற்றுக்கிட்டேன், தர்ஷன் பக்கத்தில் போய் தூங்கினா என்ன சுட மாட்டாங்க. தர்ஷன் தூங்கிட்டே தான் இருக்கும், தர்ஷன் தூங்கிட்டே தான் இருப்பான், ஆனால் அவனை சுட மாட்டாங்க, ஏன்னா தர்ஷன் வந்து ஹீரோ. ஸோ அவர் பக்கத்தில் போய் நம்ம தூங்கினோம்னா நமக்கும் சுட மாட்டாங்க அப்படிங்கிறத கற்றுக்கிறதுக்கு எனக்கு ஒரு 1 week ஆச்சு. அதுக்கப்புறம் என்ன சுடலை. இந்த மாதிரி சிம்பிள் திங்ஸ் இருக்கும். மெயினான கான்டெக்ஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹவுஸ்மேட்ஸை சொல்கிறத விட, ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே அந்த நீங்கள் பார்த்த பொம்மலாட்டத்தில் இருக்கிற பொம்மைகள் மாதிரி தான். ஆட்டு விற்பவர் வந்து பிக் பாஸ் தான். பிக்பாஸ் கிட்ட சின்ன சின்ன விஷயங்கள் கேட்டது நடக்கலைங்கிறது, பெரிய விஷயங்கள் கேட்டதும் நடக்கலை, சின்ன விஷயங்கள் கேட்டதும் நடக்கலை. பெரிய விஷயங்களை பற்றி இங்கே என்ன பேச விட மாட்டாங்க. சின்ன விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ரீசைக்ளிங், வீட்டுக்குள்ளே ரீசைக்ளிங் வேணும்னு நான் டெய்லி சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நான் இங்கே இன்டர்வியூவில் ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறேன், இதை பார்த்தாவது இன்றைக்கி ஆரம்பிங்க. அந்த ரீசைக்ளிங், தமிழ்நாடு முழுக்க ரீசைக்ளிங், பிளாஸ்டிக் மக்கும் குப்பை மக்காத குப்பைங்கிறது கட்டாயமான நிலையில், விதிமீறலை பற்றி அவங்க பெருசாக கவலைப்பட மாட்டாங்க, சட்டமீறலையாவது தயவு செஞ்சு கவலைப்படுங்க, ரீசைக்ளிங்க்கு அங்கே வழியே இல்லை. நான் வந்து போன அந்த 2 வாரமும் பிடிவாதமாக ஒரு பிளாஸ்டிக் பேக்கை வச்சு அதுக்குள்ளெல்லாம் போட்டுக்கிட்டு ஹவுஸ்மேட்ஸ்லாம் கோஆப்ரேட் பண்ணாங்க, பட் அதை எடுக்கும்போது குப்பையாக அவங்க சேர்ந்து தான் வருவாங்க. ஸோ ரீசைக்ளிங் ஹேஸ் டு பி இன்ட்ரடியூஸ்ட். அதே போல் ஈ தொல்லை, 1000 ஈ அடித்த அபூர்வ கஸ்தூரியாக தான் நான் வெளியே வந்திருக்கேன், அது ஒரு ஹெல்த் ஹேசர்ட். அதனால் வீட்டுக்குள்ளே நிறைய பேருக்கு உடம்பு அப்பப்போ சரியில்லாமல் போகுது. அந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கவனிக்கும். அவ்வளோ ஒரு ஹை செக்யூரிட்டி க்ளோஸ்ட் என்வரன்மெண்ட்டில் ஈ கொசுவை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன இருக்குது இது? ஏன்னா அங்கே புல்லு கூட நிஜமான புல்லு கிடையாது, எல்லாமே ஃபேக்கு தான். அங்கே உண்மையாக இருக்கிறது ஈ மட்டும்தான், அதை கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணும். அதே போல் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள், ஸ்விம்மிங் பூலில் விழுந்துட்டேன், விழுந்து படுகாயம், டாஸ்க் எல்லாமே அந்த காலோடு தான் நான் பண்ணேன், அந்த கால் இன்னும் ஆறலை. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்விம்மிங் பூலில் சுற்றி வேலி போட்டாங்க. ஸோ ஸ்மோக்கிங் ரூம் இருக்கிற இடத்துல ஜிம்மு இல்லை. ஸோ என்ன சொல்ல வரோம் நாம் தமிழக மக்களுக்கு, நாம் என்ன கருத்து சொல்ல வரோம்? கமல் சார் சாட்டர்டே வந்து அமேசான் காட்டு தீயை பற்றி பேசினா பத்தாது, பொறுப்பை வந்து நாம் செயல்பாடில் காட்டணும். வெறுமனை ஒரு நாள் மோனோலாகில் காட்டினா பத்தாது, ஒவ்வொரு நாளும் அங்கே அதற்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, பாசிட்டிவான பல விஷயங்களை சொல்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அந்த நிகழ்ச்சியில் இருக்குது. அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிராகரிக்கப்படுது, அதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஏமாற்றம். நிகழ்ச்சியில் நான் வெளியே வந்தேங்கிறது எனக்கு ஏமாற்றம் கிடையாது, ஆனால் எனக்கு நான் எதுக்காகலாம் ஆசைப்பட்டு உள்ளே போனனோ அதில் எதையுமே சொல்லவும் விடலை செய்யவும் விடலைங்கிறது எனக்கு ஏமாற்றம். மனுஷங்களை பத்தி பேசலாம் நான் நினைக்கிறேன், மனித தன்மை உடையவர்களை பத்தி பேசலாம் நான் நினைக்கிறேன். வாயை கிளறீங்க நீங்க, அதுக்கான காரணத்தை சொன்னா கஸ்தூரி ஏன் அங்க எதுவுமே பேசலங்கிற கேள்விக்கு பதில் சொன்னேன்ல, அந்த பதில் என்ன சொன்னேன்? நிறைய பேசினேன் ஆனா அது எதுவும் காட்டப்படலன்னு சொன்னேன்ல. அதுல ஷெரீனும் லாஸ்லியாவும் கூட சம்மந்தப்பட்டிருக்காங்கல்ல, முக்கியமா சம்மந்தப்பட்டிருக்கிறது ஷெரீன். அப்படி கிடையாதுங்க, ஒருத்தர் நம்புறாங்க, ஒருத்தர் சும்மா கண்டென்ட்டுக்காக செய்யறாங்க. யாருக்கு பாதிப்பு அதிகமோ அவங்களுக்கு தான் நம்ம சொல்ல முடியும்.
கண்டிப்பாக லாஸ்லியாவுக்கு தான் அங்கே பாதிப்பு அதிகம், கண்டிப்பாக லாஸ்லியாவுக்கு தான் பாதிப்பு அதிகம். அந்த பொண்ணு சின்ன பொண்ணு, அது நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பசங்க கேங்கில் உங்களை வந்து அக்செப்ட் பண்ணிக்கல, என்ன ரீசன் நினைக்கிறீங்க? நீங்கள் எது சொன்னாலுமே அவங்க கேட்குற மூடில் கூட அவங்க இல்லை. வருத்தப்படாத வாலிபர் சங்கம், அது ஒரு ஃபேஷன், அது வந்து ஒரு சமூக பொறுப்பு உள்ள விவாத மேடை கிடையாதுல்ல, அது ஜாலியாக ஒரு கேம் தானே. அங்கே அவங்க வந்து பொறுப்பு இல்லாமல் இருக்காங்க. இளைய தலைமுறை எப்படி இருக்கணும் அப்படின்னு கூட நான் நிறைய அவங்க கிட்டலாம் பேசியிருக்கேன். நீங்கள் இப்போ உங்களை பார்த்து வெளியே வந்து இதுதான் கரெக்டுன்னு நினைக்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் மூலமாக நீங்கள் யூஆர் இன்ஃப்ளூயன்சிங் சோ மெனி யங் பீப்புள் அவுட் சைட் அப்படின்னு கூட நம்ம சொல்லியிருக்கோம். அதெல்லாம் தேவையில்லை அவங்களுக்கு, எதுக்கு அறிவுரை யாருக்கு தேவை? நீ எனக்கு நீங்கள் அறிவுரை சொன்னால் எனக்கும் பிடிக்காது, அவ்வளோதான். இப்போ பாலிடிக்ஸ் நிறைய பேசியிருக்கேன், ஆனால் பாலிடிக்ஸ் வந்து கமல் சார் மட்டும்தான் பாலிடிக்ஸ் பேசலாம் அப்படிங்கிறது இந்த நிகழ்ச்சியுடைய ஒரு ஒரு அம்சம். அவர் பேசுகிறாரே, கமல் சார் இவ்வளோ பாலிடிக்ஸ் பேசுகிறாரே, கமல் சார் இவ்வளோ உலக விஷயங்கள் பேசுகிறாரேன்னு இன்ஸ்பயர் ஆகி தான் நான் நிறைய பாலிடிக்ஸ் உள்ளே பேசினேன். நிறைய இப்போது சாண்டி கவினை பார்த்து கூட நான் என்னப்பா வந்துட்டாங்கப்பா இருவர் அணி அப்படிலாம் நிறைய கலாய்ச்சிருக்கேன், யாரையும் புண்படுத்தாமல் கலாய்க்கிறது நிறைய கமெண்ட்ஸ் சொல்லுவேன் கஸ்தூரியுடைய பாணியில். அப்படி அப்படி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த நக்கல் எல்லாமே வந்து கமல் சார் மட்டும்தான் சாட்டர்டேல பண்ணணும், உள்ள பண்ணா அது வந்து ஏற்கப்பட மாட்டாது அப்படின்னு பிக்பாஸே நினைக்கும் பொழுது அந்த சின்ன பசங்க நினைக்கிறதுல என்னங்க ஆச்சரியம் இருக்கு. இந்த அப்பா அம்மா அப்பா பொண்ணு இந்த உறவு இருக்கு, அதை பத்தி நீங்க சேரன் சார் டிஸ்கஸ் பண்ணிருக்கீங்களா? இல்லை, டிஸ்கஸ்ங்கிறத தாண்டி நான் அதை கண்ணாலேயே பார்த்துருக்கேன். சேரன் சார் ரொம்ப பாசமான மனிதர், லாஸ்லியாவுமே வந்து நல்லா அந்த பாசமாக தான் இருந்துச்சு. ஆனால் அதை பொறுத்த வரைக்கும் நட்பு வட்டாரத்தில் இருக்கிறது வந்து அதுக்கு பாசத்தை விட அதிகமான ஒரு முக்கியமாக பட்டுடுச்சு. சேரன் அவர்கள் வந்து அவருக்கு டைரக்டர் ஈகோ உள்ளே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நினச்சிட்டு இருந்தாங்க, அப்படிதான் இருந்தாரா? இருக்கு, இருந்தால் என்ன தப்பு? எதுவுமே செய்யாமல் யாருன்னே தெரியாத புது ஆட்கள் வந்து அங்கே ஈகோ பார்க்கும் பொழுது சேரன் சார் பார்க்கறதுல என்ன தப்பு? தர்ஷன் அப்புறம் ஷெரீங்க்கு வந்து நீங்க மாலை கொடுத்தீங்க இல்லையா, சோ வந்து டோட்டலா ஃபன்னா இல்ல உங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நினைச்சு கொடுத்தீங்களா? 100% ஃபன்க்காக தான் பண்ணீங்களா? சார், நான் எது பேசினாலுமே அதுல ஒரு கலா இருக்க தான் செய்யும், அது வந்து உலகத்துக்கு புது விஷயம் கிடையாது, எவ்ரிபடி நோஸ். நான் உனக்கு இப்ப செய்யறேன்னு சொன்னா அது ஒரு வாய்ப்பா பயன்படுத்தணும். மாலை கொடுக்குற மாலை மாத்திக்கோங்கன்னு சொன்னாச்சா இல்லைங்க அது என் தங்கச்சி மாறுங்கன்னு தர்ஷன் சொல்லியிருக்கலாமே, ஏன் சொல்லல? அவங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க, ஒரு ஒரு மதில் மேல பூன ஸ்ட்ராட்டஜி வச்சு விளையாடிட்டு இருக்காங்க, அதுல அஃபெக்ட் ஆகுறது ஷெரீன் மட்டும்தான். சமையல பத்தி அவங்க கலாச்சிட்டு இருந்தாங்க, சோ அதை எப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்க? வெளில எப்பயுமே அது ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டீங்களா? இல்ல, அது அவங்க எப்படி சொன்னாங்கன்னா மேனஸ் வச்சு சில விஷயங்கள் சொன்னாங்க. அவங்க வந்துட்டு அது எடுக்கிறது சரியில்லை, அது பண்றது சரியில்லை. ஹரிச்சந்திரனும் மகாத்மா காந்தியும் கஸ்தூரிய பத்தி ஏதோ சொன்னாங்க, அது வந்து முக்கியமான உண்மை, அந்த உண்மைக்கு என்ன வந்து நீங்க உண்மையான்னு கேக்குறீங்க, அதானே? வனிதா என்ற ஹரிச்சந்திரனும் சாண்டி என்ற மகாத்மா காந்தியும் என் கஸ்தூரிங்கிற ஒரு பரிதாபத்தை பற்றி ஏதோ பேசியிருக்காங்க, யார் எங்கள் முதுகுக்கு பின்னாடி, அதை பற்றி நீங்கள் என்கிட்ட விளக்கம் கேட்குறீங்க. இது எங்கேயாவது நான் விளக்கம் சொல்லி முடியற கதையா? அது நான் வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரு எபிசோடு பார்த்தேன், வனிதா வந்து சொல்லுது நான் வந்து தும்மி அதுலேயே வெட்டி அப்படின்னு இல்லை எதோ இல்லாததும் பொல்லாததும் சொல்லுது. இதை மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க, நாம் எப்படி தும்பணும் அதுக்கப்புறம் கை கழுவணும் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. நான் சொன்னாலும் அதுக்கு புரியலை, அதுக்கு புரியலே இல்லை, அவங்களுக்கு வந்து அவங்க நம்புகிறாங்க.
அவங்க வந்து அவங்க சொல்றது உண்மைன்னு அவங்க நம்பிக்கிறாங்க. அது மாறிட்டே இருக்கு, ஆனாலும் அவங்க நம்பிக்கிறாங்க. அதான் நான் சொன்னேன்ல, ஷீ நீட்ஸ் ஹெல்ப். அவங்களுக்கு வந்து அந்த இதுதான் உண்மை நிலை அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து அது சரியா பிடிபடலை, அவங்களுக்கு தெரியல. அவங்க வந்து ஒரு வனிதா மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு உலகத்துல அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தனி மனித தாக்குதல் பண்றது என்னுடைய நோக்கம் இல்லை இங்க. பட் என்ன என்னுடைய செயல்பாடை வந்து வெளியே சொன்னதை நீங்களும் பார்த்தீங்க, அந்த எபிசோடில் பார்த்தீங்க. உள்ள ஒன்று நடக்குது, வெளியே ஒன்று சொல்கிறாங்க. வெளியே என்ன சொல்கிறாங்கங்கிறத பற்றி கஸ்தூரிக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் கஸ்தூரி உள்ளே என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா தெரியுமா, எனக்கு அங்கே யாரும் சமைக்க மாட்டாங்க, ஏன்னா எல்லாருமே நான்வெஜ்ஜு, நான் மட்டும் சுத்த சைவம். அதனால் எனக்கு ரசம் வச்சுக்குவேன் நான் டெய்லி, ஒரு பொரியல் செஞ்சுக்குவேன் நான் டெய்லி. அன்னைக்கு ஷெரீனுக்கு உடல்நிலை சரியில்லை, அதனால அதுக்கும் சேர்த்து பூண்டு ரசம் வச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு தான் நம்ம வந்து பூண்டு தக்காளி வெட்டிக்கிட்டு இருக்கோம். இதுதான் அதுடைய முன்கதை சுருக்கம். நான் எனக்கு வச்சுக்கிற ரசத்துல நான் தும்முனா என்ன, துப்புனா அவளுக்கு என்ன, அவளை சாப்பிட போறா, யாருமே சாப்பிடல. அது எனக்கு நான் வச்சுக்கிற ரசம், ஏன்னா எனக்கு சமைக்க மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, எச்சி. ஐயோ எச்சி, அங்கே யாருக்குமே எச்சி பழக்கம். இதை வந்து பார்க்குறவங்களுடைய தாய் தந்தையர் இதை பார்த்தாங்கன்னா பரவாயில்ல, வீட்டுக்குள்ளே யாருமே எச்சிங்கிற ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. குறிப்பாக வனிதா சமைக்கும் பொழுதே எச்சிங்கிற கான்செப்டை ஃபாலோ பண்ணாது. அது எடுத்து எடுத்து டேஸ்ட் பண்ணி டேஸ்ட் பண்ணி தான் சமைக்கும். அதனால் நான் அதை பார்த்தாலே எனக்கு அலர்ஜியாக இருக்கும். ஒரு தரம் எனக்காக வெஜிடேரியன் பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ ஒரு முட்டை குருமாவோ மட்டன் குருமாவோ பண்ண வாணலியில் அந்த குருமாவை அப்படி எடுத்து வச்சுட்டு அடுத்த சமையலை பண்ணி எனக்கு கொடுத்துட்டாங்க. நான் அன்றைக்கி பட்னி, எப்படி சாப்பிட முடியும் சொல்லுங்க. இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை சுத்தம், நாகரிகம்லாம் இல்லை, அடிப்படை சுத்தம். அது அவங்களுக்கு இல்லை. ஐயோ எச்சி எச்சி எச்சின்னு நான் புலம்புவேன், நாங்கள்லாம் ஒரே குடும்பம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சமைச்சிக்கிட்டு இருக்கிறதுலேருந்து எடுத்து ஊட்டுவாங்க. சாண்டிக்கு தர்ஷனுக்கெல்லாம் ஊட்டிட்டு அதே கையை வச்சு திருப்பி எடுப்பாங்க. இப்படிலாம் நடக்கும், அதெல்லாம் ஓகே. ஆனால் அவங்க வந்து நம்மளை பற்றி சுத்தத்தை பற்றி பேசும்பொழுது நீங்கள் என்ன விளக்கம் கேட்குறீங்க, நான் என்னத்தை சொல்கிறது. அதாவது சொல்லிட்டேன் இல்லை, இதெல்லாம் பேசினா எனக்கு அசிங்கம். ஐயையே, இன்னும் சொல்ல போனால் சீக்ரெட் ரூமுக்கு போயிட்டு சீக்ரெட் ரூம்லேயே சோறு தண்ணி கொடுத்தாங்கன்னா பிரச்சனை இல்லை, உள்ளே திருப்பி போடுமே, உள்ளே எனக்கு சோத்துக்கு என்ன வழி, அது ஒன்று இருக்குல்ல. அந்த அருவறுப்பெல்லாம் வந்து நம்ம வெளிச்சம் போட்டு காட்டக்கூடாது, அது நல்லது இல்லை. அப்புறம் நாளைக்கு வந்து நிகழ்ச்சிக்கு யாருமே வந்து பங்கெடுக்க வர மாட்டாங்க. எல்லோரும் சுத்தமாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது, நம்ம சுத்தமாக இருக்கணும்னு தான் நம்ம எதிர்பார்க்க முடியும். அதில் ஐயோ சரி, அந்த வாரம் அவங்க கேப்டன், அவங்களுடைய டீ கப் எங்கே இருக்கும்னா எப்போவுமே பாத்ரூமில் தான் இருக்கும். ஸோ லிப்ஸ்டிக் கரை வருதுன்னு சொல்லி எல்லார் கப்புலையும் வந்து அவங்க அவங்க பேரை எழுதி வச்சுட்டாங்க, ஏன்னா லிப்ஸ்டிக் கரை துடைக்கிறதுக்கு அசிங்கமாக இருக்குன்னு சொல்லி. அதனால் அதுக்கப்புறம் பார்த்தா யார் யார் கப்பெல்லாம் பாத்ரூமில் இருக்குது அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி நிறையா கலாட்டெல்லாம் நடக்கும். சேரன் சார் வந்து இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து கோவம் வரும், கோவம் வரும். ஆனால் இப்போ ரெண்டு வீக்காக வந்து அவர் தான் பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்குறது. அவர் வாங்குறப்பெல்லாம் அமைதியாக இருக்காரு, பட் அந்த ஒஸ்ட் பர்ஃபார்மர் மட்டும் அறிவு பண்ணுறது, அது அவரோட மைண்ட் செட் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? வேற யாரும் பெஸ்ட்டாக பண்ணல அப்படின்னு அவருக்கு தோணுது? அப்படிலாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு என்னை தவிர ஒஸ்ட் பர்ஃபார்மர் சொல்கிற எல்லாரும் அப்படி ஒரு சண்டை தான் போடுவாங்க. சேரன் சார் மட்டும் இல்லை, எல்லாரும் போடுவாங்க சண்டை. அதெல்லாம் நீங்கள் காட்டலை பார்க்கல, இவருக்கு காட்டினாங்க பார்த்தீங்க. இன்னும் சொல்ல போனா ஒரு கண்டெஸ்டன்ட் வந்து ஏன் நான் என் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மர், நான் தான் பெஸ்ட் பர்ஃபார்மரா இருக்கணும்னு போன வாட்டிலாம் பயங்கர ஃபைட் போட்டாங்க. அப்படிலாம் இருக்கும். யார் சேஃபா கேம் விளையாடுறாங்க அப்படின்னு இன்னமும் யார் பொய்யா இருக்காங்கன்னு சொல்லுவீங்க? அங்கே எல்லாரும் பொய்யா தான் இருக்காங்க, சேஃபா இருக்காங்க, பொய்ன்னு சொல்ல வேணாம். அவங்க அவங்களுக்கு உண்மையா இருக்காங்க. சேஃபாக கேம் விளையாடுறது இதுக்கு மேலே கஷ்டம். பட் யாரெல்லாம் சேஃபாக இருக்காங்க இருக்க போகிறாங்கங்கிறது ஹவுஸ்மேட்ஸ் கையில் கிடையாது, அது யார் கையில் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அது நான் நினச்சா நான் சேஃபாக ஆட முடியாது, பிக் பாஸ் நினைக்கணும் சேஃபாக ஆகணும்னு, அவங்க தான் சேஃபாக இருப்பாங்க.
இப்போ பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் மீட் பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் வரும். ஸோ அப்போ எல்லாருமே பேசியிருந்தா இல்லை சேரன் சார் மதுமிதா அவங்க கூட மட்டும்தான் உள்ள நம்மளை வந்து விதவிதமாக கேலி பண்ணி கொச்ச வார்த்தை பேசுகிறவங்களுக்கு என் முகத்தை பார்த்து பேசுறதுக்கு எந்த தயக்கமும் இல்லைன்னா உண்மையாக சொல்கிறேன் எனக்கு அவங்கள பார்த்து பேச என்ன தயக்கம் இருக்க போகுது? அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. ஒரு மனிதர்கள் மாறலாம் இல்லையா, ஒருவேளை வெளியே வரும்போது அவங்களுடைய மென்டாலிட்டியும் மாறி இருக்கலாம் இல்லையா. They have to think positive. நான் எப்போவுமே பாசிட்டிவாக தான் நினைப்பேன். அங்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு நாளில் நான் அவங்கள ஜட்ஜ் பண்ணணும்னு நினைக்கல. லாஸ்ட்ல வந்து இந்த பசுமை கேங்கில் இருக்கிறது வந்து அவங்களுக்கு உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா, இல்லை சேஃபாக நம்ம வந்து எலிமினேஷன்ல வரக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை அது அவ்வளோலாம் யோசிக்கிற பொண்ணு இல்லைங்க. அது ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு பொண்ணு. அதுக்கு அவ்வளோ யோசனையெல்லாம் இல்லை. அது சும்மா விளையாட்டாக இருக்குது. யார் நிறைய சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்கள பார்த்துட்டு இருக்கு அவ்வளோதான். இப்போ அங்கே வர காதல், அங்கே வர அந்த சொந்தம் பந்தம் அதெல்லாம் உண்மையா அப்படின்னு பார்க்குறீங்க? இதை தெரிஞ்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்படி? இல்லை இல்லை, நீங்கள் இதை எதுக்காக கேட்குறீங்க? அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்த ப்ரொமோலியோ அடுத்தடுத்த ஷோலியோ வரப்போ நாங்கள் இது உண்மை இல்லை அப்படின்னு நாங்கள் நினச்சிக்க முடியும். உங்களுக்கு என்ன தோணுது, உண்மைன்னு தோணுதா பொய்னு தோணுதா? இல்லை காட்டுறதுலாம் பார்த்தோம் அப்படின்னா காதலாகட்டும் அந்த நட்பாகட்டும் எல்லாம் உண்மை மாதிரி தான் தெரியுது. அப்படியா? ஸோ உங்களோட நீங்கள் உண்மைன்னு நினைச்சா உண்மை, பொய்ன்னு நினைச்சா பொய். உங்களுக்கு எப்படி உங்களோட பையன் வெளி உலகத்தில் நிஜமாக நடக்கிற காதலையே அவங்கவுங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அங்கே 1 ஹவருக்கு நடக்கிற காதலை நீங்கள் வந்து ஒத்துக்கணுன்றீங்களா? போங்க. இது நீங்கள் லாஸ்லியாட்டை கூப்பிட்டு தன்மையாக சொல்லியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. ஏன்னா அதுக்கு லாஸ்லியா கிட்ட நான் சொல்லலைன்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நீங்க பார்க்கல, நான் சொல்லலன்னு சொல்லாதீங்க. நீங்க பார்க்கல, நான் சொல்றதெல்லாம் அதான நான் சொன்ன நல்லதெல்லாம் வந்துட்டாதான். ஓகே, அப்படி நீங்க சொல்றப்போ லாஸ்லியாவோட ஆன்சர் என்னவா இருந்துச்சு? அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? லாஸ்லியா எப்பவுமே யார் சொன்னாலும் கேட்டுக்குவாங்க, நல்ல பொண்ணு கேட்டுக்குவாங்க, அதுக்கப்புறம் அவங்க பண்ணுவாங்க. இனி வர வாரங்களில் வந்து வனிதா வந்து டார்கெட் வந்து தர்ஷன் லாஸ்லியாவே இருக்கு. ஸோ அவங்ககிட்ட சண்டைகள் ஏற்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? வனிதாவுக்கு எல்லாரோடையும் தான் சண்டை ஏற்படும், அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்லையே. மெயினாக தர்ஷன் அப்படிலாம் இல்லை, அவங்க எல்லாரோடையும் சண்டை போடுவாங்க, அதெல்லாம் ஒரு இது, அதெல்லாம் அப்படிலாம் பாரபட்சம்லாம் பார்க்க மாட்டாங்க. எல்லாரோடையும் ஒரு சமத்துவமாக சண்டை போடுவாங்க. வனிதா எவ்வளோ நாள் வந்து ஹவுஸ்குள்ளே இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? உங்கள் ப்ரெடிக்ஷன்? எனக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. I am not interested in that kind of நீங்க சொல்லிருந்தீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் நான் 2 வீக்ஸ் தான் இருக்கு அப்படிங்கற மாதிரி மைண்ட். என்ன பத்தி தான் நான் யோசிக்க முடியும்? ஏற்கனவே இருந்தவங்க திரும்பி வந்தவங்க அவங்க வரணும்னு சொல்லிட்டு வந்தீங்க, குடி சீக்கிரத்துல நான் வெளிய நான் பார்க்கறேன் அப்படி சொல்லிட்டு வந்தீங்க. இல்ல, எனக்கு அத சொன்னது இன்னைக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருக்கு. இப்படி ஆயி போச்சே, நம்ம வாக்கு இப்படி பலிச்சிருச்சே. நீங்க ஸ்டடி பண்ணி வச்சிருப்பீங்க எல்லாத்தையும், அதான் கேக்குறேன். இல்ல, அது மற்ற ஹவுஸ்மேட்ஸை வந்து தனிப்பட்ட முறையில புண்படுத்த வேண்டாம் நான் நினைக்கிறேன். இதுல என்ன பிரச்சனைனா, இது வந்து ஒரு உண்ணாவிரத போராட்டமோ ஜல்லிக்கட்டு போராட்டமோ இல்ல தண்டி யாத்திரையோ கிடையாது. அது ஒரு பிக் பாஸ் ஜெயில் கூட அங்க சொகுசா தான் இருக்கும். வெளியே ஐயோ கஷ்டம் அப்படின்னலாம் அழுவாங்க, அப்படிலாம் இல்ல. ஏசி இருக்காது, அவ்வளவுதான். எனக்கு எப்பவும் போல சைவ சாப்பாடு தானே, அதனால குடுக்கற கஞ்சியில பெரிய வித்தியாசம் எல்லாம் இருக்காது. அதனால் எனக்கு அப்படி எதுவும் பெருசாக தெரியலை. இதில் சேலஞ்ச், மன உளைச்சல் அப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப எனக்கு குறைவாக இருந்தது. நீங்கள் வெளியே வந்த காரணம் மக்கள் ஓட்டு போட்டு தான் வெளியே வந்தாங்க அப்படி வெளியே அனுப்புனாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை நீங்கள் சொன்ன அந்த 2 வாரம் கான்செப்ட் தான் அதனால தான் வெளியே வந்தேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஆமாம் சார், நிகழ்ச்சி சுவாரஸ்யமாக இருக்க வேணாமா? நிகழ்ச்சி சுவாரஸ்யமா போகும் பொழுது வெளியவே வந்தாலும் திருப்பி உள்ள அனுப்புவாங்க இல்லையா? ஐ திங்க் அவங்க ஒரு பக்கத்துல என்னை உள்ள அனுப்புறதுக்கான வாய்ப்புகளை வச்சுக்கிட்டு தான் வெளியே கூப்பிட்டாங்க. நம்ம தான் அதுல கொஞ்சம் மாத்தி விளையாடிட்டோம். உள்ள இருக்கிறதே எடிட் பண்ண முடியும், கமல் சார் எதிரே எப்படி எடிட் பண்றது? அவங்க எனக்கு அதை ஆப்ஷனா கொடுக்காம நீங்கள் சீக்ரெட் ரூம் தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா என்னால் மறுபேச்சு பேசியிருக்க முடியாது. ஆனால் அது ஆப்ஷன்னு சொல்லும்பொழுது நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன், முடிஞ்சிச்சு. எல்லாமே ஸ்கிரிப்ட் படி தான் போகுது, எல்லாமே ஒரு திட்டப்படி சட்டப்படி நடக்குது.
வனிதாவுக்கு பதில் இன்னொருத்தர் ஒயில் காட்டுறவங்களும் போனோம் அப்படின்னா நீங்கள் யாருன்னு ஆசைப்படுங்க? பிக் பாஸ் நிகழ்ச்சியில் ஆசிரியர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள், பொதுமக்கள் இப்படிப்பட்டவர்கள்லாம் யாரும் இல்லைல்ல. எல்லாருமே வந்து சினிமா டிவி இந்த மாதிரி கேமராவுக்கு கண்டென்ட் கொடுக்குற ஆட்கள் தானே இருக்காங்க. ஸோ அதில் வந்து நிகழ்ச்சிக்கு யார் சுவாரஸ்யமாக இருப்பாங்களோ அவங்கள தான் வந்து சேர்க்க முடியும். நிகழ்ச்சி வந்து ஒரு ஒரு முழுக்க முழுக்க பொது பொழுதுபோக்கு சித்திரம் அவ்வளோதான். ஸோ அதில் வந்து பெருசாக நம்ம வந்து வயல்காடை பற்றிலாம் அலட்டிக்க தேவையில்லை. யார் போனாலும் நிகழ்ச்சிக்கு என்ன முடிவோ அந்த முடிவு ஏற்கனவே இருக்குது. நீங்கள் சொன்ன ஒரு நாய் ஜோக்கு சரின்னு அள வச்சிருச்சு. இந்த மாதிரி பிள்ளையார் குடிக்க குரங்கான கதை ஏதாவது இருக்கா? ஆனால் என் மேலேயும் தப்பு இருக்குப்பா இந்த இடத்துல அப்படின்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் இருக்கா உங்ககிட்ட? உள்ள நானும் இந்த தப்பெல்லாம் பண்ண தான் செஞ்சிருக்கேன் அப்படின்னு ஏதாவது சொல்றதுக்கு உங்ககிட்ட இருக்கா? நான் தான் கடலை பருப்பில் சக்கரப்பொங்கல் பண்ணுவேனுங்க. என்ன நீங்கள் விளாட்றீங்க? இப்போ என்னுடைய மிகப்பெரிய குறிக்கோளே வந்து வீட்டில் கடலை பருப்பில் சக்கர பொங்கல் பண்ணி அதை நான் நிரூபித்து காட்டணும். யூடியூப் வீடியோ அடுத்தது விட போகிறேன். இல்லை, அன்னைக்கு மொக்க ஜோக்கில் அத்தனை விதமான மொக்க ஜோக் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஒரு 1 ஹவருக்கு அன்றைக்கி டாஸ்க் என்னென்னா எல்லாரும் மொக்க ஜோக் சொல்லணும். யாருமே சொல்லலை. கஸ்தூரி மட்டும் ஒரு 1 ஹவருக்கு வரிசையாக கடி ஜோக்ஸாக சொல்லிகிட்டே இருக்கேன். விதவிதமாக யோசிச்சு யோசிச்சு புதுசு புதுசாக யோசிச்சு யோசிச்சு சொல்லிகிட்டு இருக்கேன். கடைசியில் இந்த ஜோக்கை சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் வம்பு கொடுத்ததுக்கப்புறம் தான் டாஸ்க் முடியுது. ஸோ நம்ம வந்து பிக்பாஸுடைய மனம் தெரிந்து அவர் மனம் கோணாமல் ஏதாவது கண்டென்ட் கொடுத்துடணும். இல்லைன்னா நம்மளை வேலை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆமாம், இன்னைக்கு இதுதான் நடந்து ஆகணும் அப்படின்னு இருந்தால் நம்ம அதை முதல்லையே ஒத்துக்கணும். நம்ம செய்யலைன்னா அதை நம்ம செய்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஸோ குரங்கு தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிக்கும் பொழுது நம்ம பிள்ளையாரை கட்டிக்கிட்டு அழுகிறதுல அர்த்தம் இல்லை. முதல்லயே குரங்கு கொடுத்துடலாம். இதை நான் மெதுவாக கற்றுக்கிட்டேன். பசங்க வந்து பெண்களை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எல்லாரும் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பிக் பாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி யூ ஜஸ்ட் ஸ்போக், பட் இஃப் யூ ஹேவ் டு சம்மரைஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் யுவர் ஸ்டே அட் தி பிக் பாஸ் ஹவுஸ் இன் அ லைன், அதை பற்றி வாட் வுட் யூ சே? அப்சைட் டவுன். இட்ஸ் நாட் எவ்ரிதிங். வாட்ஸ் தி ஃப்ரேஸ்? நாட் எவ்ரிதிங் மீட்ஸ் தி ஐ. பிக் பாஸில் ஒரு பெரிய கண் போட்டிருக்காங்கல்ல, அந்த கண் அந்த கண்ணில் மட்டும்தான் இருக்கு. அந்த கண் மட்டும்தான் எல்லாத்தையும் பார்க்குது. நம்ம கண்ணுகள் உங்கள் கண்ணுகள் எல்லாத்தையும் பார்க்கறது இல்லைல்ல. நானே கூட எல்லாத்தையும் பார்க்கல. நான் வெளியே வந்து தானே என்னை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறேன். பட்டு ரொம்ப ஒரு விஷயம் எனக்கு என்ன இதுன்னா, ஒரு பாசிட்டிவான ஷோவை பார்க்கறதுக்கு தமிழ்நாட்டில் யாருக்கும் விருப்பம் இருக்காதா? ஒன்லி சண்டை போடுற ஷோ, இல்லை காதல், இல்லைன்னா கலவரம், இதுதான் ஷோவாக இருக்கணுமா? அதுதான் இருக்கணுமா? பிகாஸ் எவ்ரிடே எல்லாரும் எல்லாம் செய்வோம். ஒரு குடும்பம் மாதிரி தான். ஒரு நாள் முழுக்க யாரும் சண்டை போட மாட்டாங்க, ஒரு நாள் முழுக்க யாரும் லவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது மட்டும்தான் காட்டுறாங்க அப்படிங்கும்பொழுது அது மட்டும்தான் இந்த நிகழ்ச்சியுடைய குறிக்கோளா? ஏன்னா எனக்கு இப்போ கமல் சார், நான் வந்து உண்மையாக சொல்கிறேன், மனசை விட்டு சொல்கிறேன், கமல் சாருடைய அரசியல் செயல்பாடுகளை பார்க்கும்பொழுது நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் நிறைய இன்டர்வியூஸும் கொடுத்துருக்கேன். அவர் வந்து ரொம்ப சில விஷயங்களை வந்து ரொம்ப நியாயமான ஒரு பார்வை பார்க்குறாரு அப்படின்லாம் நான் நினச்சே பேசுவேன். ஆனால் இங்கே வந்து அவர் என்ன ஆகிவிட்டாருன்னா, கமல் சார் தர்ஷனுக்கும் ஷெரீனுக்கும் நடுவில் என்னாச்சுன்னு பஞ்சாயத்து பண்ணுற அளவுக்கு வந்துட்டார். அது கமல் சாருக்கே எனக்கு வந்து ஒரு பின்னடைவாக நான் அதை பார்க்குறேன். எனக்கு அது வருத்தமாக இருக்குது. அதுக்காக அவருடைய நேரத்தை அவர் செலவு பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. நீங்களும் அங்கே ஆங்கராக இருந்திருந்தால் அந்த மாதிரியான சூழ்நிலைகள் வந்திருக்கும். ஸோ நம்ம ஆங்கர் அவரோட பொசிஷன் அங்கே ஆங்கர் அப்படிங்கிறதுனால நாங்கள் அது ஆங்கர்னா அவர் தனிப்பட்ட ஆங்கராக இருந்தால் பரவாயில்ல, ஆங்கராக மட்டும் இருக்கிறவர் தான் பரவாயில்லை. ஒரு நடிகராக மட்டும் இருந்தால், சல்மான் கான் வந்து வெறும் நடிகர், ஆனால் இவர் வந்து ஒரு கட்சி தலைவர் அப்படி தமிழ்நாட்டில் ஒரு அவர் சொல்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாரும் கேட்டுட்ருக்குறாங்க அப்படிங்கும்பொழுது இந்த மேடை பயன்படுத்தி அவர் வந்து நல்ல விஷயங்களை சொல்கிறாரு அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். சமூக கருத்துக்களை சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் உள்ளே போனேன். அவர் வந்து ஒவ்வொரு தரமும் சாட்டர்டே சண்டே நல்ல விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. ஃபஸ்ட்டு மோனோலாகில் நல்ல விஷயங்கள் பேசுகிறாரு.
ஆனா நிகழ்ச்சியில பேசப்படுற நல்ல விஷயங்கள் எதுவுமே வெளியே வரல. இப்ப நான் அந்த நிகழ்ச்சியில ஒரு நல்ல விஷயம் சொல்றேனே, ஒரு நாள் வந்து நான் என் கையில இருந்த கிளாஸ் பவுல வந்து போட்டேன், கீழே போட்டு அது சுக்குநூறா உடஞ்சிச்சு. உடனே நாங்கள் அதை கூட்டிக்கிட்டு இருக்கோம், உடனே எல்லாரும் வந்து அதை கூட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. யாருமே வந்து என்ன உடச்சிட்டியே அப்படின்னு கேள்விலாம் கேட்கல. அது பாட்டுக்கு இயல்பாக நாங்கள் அதை உடனே நான் உடைச்சேன், கூட்டிட்டேன், போயிட்டேன். வனிதா கூட அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை கொஞ்சிட்டு இருந்தாங்க, யாருமே அதை ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்றலை. ஆனால் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் வந்து டிவியில் வரல, யாருமே சண்டை போடலை அப்படிங்கிறதெல்லாம் வரல. கமல் சார் பேசுற அரசியல் வந்து எல்லாருக்கும் தெரியுது, கேக்குறாங்க. கண்டெஸ்டன்ட் பேசுற அரசியல் விவாதங்கள் ஏன் வர்றது இல்ல பெரும்பாலும் அப்படின்னு? ஏன் மேடம் வருது இல்ல? இந்த கேள்வியை தான் நான் ஏற்கனவே கேட்டேன். அந்த இந்த நிகழ்ச்சியில நல்ல விஷயங்கள் பேசுறது ஒன்லி கமல் சாரா மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது நிகழ்ச்சியுடைய ஒரு கொள்கையா இருக்கலாம். மிட் நைட்ல வந்து லாஸ்ட் டைம் கவினும் ரெண்டு பேர் மட்டும் தான் நைட்லாம் நைட் ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்களா? நான் தான் பாட்டே பாடிட்டேனே, லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸ்னு. அந்த பாட்டுக்கான மீனிங் இப்போ புரிஞ்சிச்சா? இப்போ கஸ்தூரி அப்படியே கண் எதிர வந்து நிற்கிறாங்களா? அவங்க வந்து அந்த பாட்டை நான் அவ்வளோ கர்ணக்கடூரமாக பாடுறேன், காமெடி பண்ணுறேன், அதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, கவலையே பட மாட்டாங்க. அது நல்லா இருக்கும். அப்போ நைட்டில் வேற யாருமே தனிச்சியாக பேசிட்டு இருக்கீங்களா? ஏன்னா தர்ஷன் தர்ஷன் ஷெரின் ஒரு பக்கம் பேசிட்டு இருப்பாங்க, கவின் லாஸ்லேயே ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பாங்க. நான் வந்து நடப்பேன், ஏன்னா உள்ள ஜிம்மு கிடையாது, அதனால் நான் வந்து அந்த வீட்டுக்குள்ளேயே குட்டி போட்ட பூனை மாதிரி இங்கேயும் அங்கேயும் நடப்பேன். இங்கே நடந்து வந்தால் இவங்க, அங்கே நடந்து போனால் அவங்க, நடுவில் நான், செம்ம காமெடியாக இருக்கும். சொல்லும் பொழுதே எவ்வளோ காமெடியாக இருக்குது. இதையெல்லாம் வந்து இந்த இதெல்லாம் காமிச்சிருந்தா இன்னும் எவ்வளோ காமெடியாக இருந்திருக்கும். காமெடிக்கான வாய்ப்பை பிக் பாஸ் தவற விட்டுட்டீங்க. என்னோட லாஸ்ட் குவஸ்டின் என்னன்னா வந்துட்டு, நீங்க பிக் பாஸ் வீட்டுக்கு போயிட்டு வந்து அப்புறம் உங்க ஃபேமிலியோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உங்களை வந்து எப்படி பாக்குறாங்க? சோ அத பத்தி தெரிஞ்சுக்கணும். இல்ல, அவங்க வந்து எப்ப திரும்பி வர, எப்ப திரும்பி வர, எப்ப திரும்பி வரங்கற ஒரே கேள்வியை தான் கேட்டுட்டு இருக்காங்க. சோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு, எனக்கு வந்து ரெண்டு குட்டி பாஸ் இருக்காங்க, இதை நான் நிறைய தரம் சொல்லியிருக்கேன். அவங்க தான் என்னுடைய ரெண்டு குட்டி பாஸ். பட் எனக்கு பெத்த பிள்ளைங்க ரெண்டு, மற்ற பிள்ளைங்க 60 பேர் இருக்காங்க. எப்போவுமே நான் தீபாவளிக்கு, போன வருஷம் ரோபோ மூவி போட்டோம், அப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸில் நான் 4 ஹாஸ்பிட்டல்ஸோடு ஒர்க் பண்ணுறேன், அவங்களுக்கெல்லாம் வந்து உடுப்பு எடுத்து கொடுப்போம் தீபாவளிக்கு. அந்த மாதிரி வருஷ வருஷம் நான் பண்ணுவேன். இந்த வருஷமும் அதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் கிளம்புவேன். இந்த இதில் இந்த நிகழ்ச்சி மூலமாக என்னுடைய அந்த சேரிட்டி ஒர்க் வந்து கொஞ்சம் வெளியே பேசப்படுது. எனக்கு நிறைய பேர் வந்து உங்கள் பிள்ளைங்க பேரில் ஏதோ சேரிட்டி பண்ணுறீங்களாமே, அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மெயினாக அது ஒன்று. இன்னொன்று மெயினாக அப்படி கேட்குறாங்க, மெயினாக அது ஒன்று. இன்னொன்று வந்து சினிமா சர்க்கிள்லேயும் நிறைய பெரிய பெரிய ஹீரோஸ் கிட்டேருந்து வந்து, என்ன ஒர்க் பண்ணுறீங்க நீங்கள், தீபாவளிக்கு ஏதாவது செய்கிறீங்களா அப்படின்னு ஒரு என்கொயரி வந்திருக்கு. ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயம், நல்ல விஷயம் நடந்திருக்கு. உசு பேத்துற விட்ட உம்மனும் கடுப்பேத்துற விட்ட கம்மனும் தான் வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும். ஆனா இங்க அப்படி இருக்க விட மாட்டாங்க.